ஹாய், ஹலோ, குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கவங்கம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காடை ரோஸ்ட். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காடை ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: காடை 2, தயிர் 1/2 கப், சிக்கன் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, அரிசி மாவு 4 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த காடை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 கப் தயிர் இருக்கு, இதை ஒரு பிளேட்டில் ஆட், எல்லா மசாலாவையும் இது மாதிரி ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா வச்சுருக்கோம். இந்த சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் ஆட், இது கூட மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டீஸ்பூன், உப்பு நம்ம கிட்ட வந்து 4 காடை பீஸ் இருக்கு, அதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து, வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் எது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இதுவே கரெக்டாக இருக்குது, ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அந்த புளிப்பு இதுலேயே இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட காடை இருக்குது, இந்த காடையில் இந்த மசாலாவை ஃபுல்லாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து படுற அளவுக்கு இந்த மசாலாவை நம்ம வந்து கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா காடையிலையும் எல்லா மசாலாவும் நமக்கு வந்து நல்லா ஃபுல்லாக அப்ளை ஆகிற மாதிரி நம்ம வந்து கோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தடவிட்டு இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ காடை வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவில் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பக்கம் வந்து எண்ணெயும் காய வச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட கார்ன்ஃப்ளாரும் அரிசி மாவும் இருக்குது. நம்ம வந்து எப்போ வந்து போட போகிறோமோ அப்போ வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து போடணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஓரமாக எல்லா காடையும் வச்சுட்டு அரிசி மாவையும் கார்ன்ஃப்ளாரையும் ஆட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளார்லேயும் அரிசி மாவுலையும் நல்லா நம்மளுடைய ஊற வச்சுருந்த காடையை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சி ரெடியாக இருக்குது. இதில் இப்போ வந்து 1 காடையாக நம்மளுடைய எண்ணெயில் சேர்த்து எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு இதில் அப்படி போட்டுடலாம். நமக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருக்க மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா முழுகி வேகும் நமக்கு காடை, அதனால் கொஞ்சம் சிம் ஃபயரில் வேகட்டும், அப்போ தான் உள்ளேயும் நமக்கு வந்து வேகும். இப்போ காடை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நமக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம்.
நம்ம அதை சேர்த்துருந்த அந்த கார்ன்ஃப்ளவர்னால நல்லா நமக்கு வந்து ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம வீட்டில் காடை மசாலா, காடை ரோஸ்ட், காடை பெப்பர் மசாலா இது மாதிரிலாம் பண்ணுவோம், காடை கிரேவி எல்லாமே. ஸோ இந்த மாதிரி 65 பண்ணி கொடுக்கும்போது காடை சாப்பிடாதவங்க கூட வந்து இஷ்டமாக இதை சாப்பிடுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிடுவாங்க, ஆனால் காடை வந்து இஷ்டமாக சாப்பிட மாட்டாங்க. யூஸ்வலாக கிரேவி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி ரோஸ்ட் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்ம பண்ணிட்டு இருந்த காடை ரோஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து டிஷ்யூவில் வச்சுருந்தோம், எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு எண்ணெயெல்லாம். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக இதை வந்து நம்ம ஆனியன்ஸ் வச்சு முடிச்சிடலாம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் நம்ம வந்து சிக்கன், மட்டன், ப்ரான்ஸு, ஃபிஷ் எல்லாமே செய்வோம், ஆனால் காடை வந்து ரொம்ப ரேராக தான் செய்வோம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.